வாசிக்க வேண்டிய வேத போதம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 37 முதல் 51 வரை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும்
ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் இணையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கே நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமைக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயராலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலும் கூட நாம் சிந்திப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு ஆயத்தமாய் இருங்கள். மத்தேயு 24:44 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய வருகை இன்ன நாளிகையிலே இருக்காது இருக்கும் என்பதை நீங்கள் அறியாதபடியினாலே ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆயத்தமாக இருங்கள் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே அதிகமாக சிந்திக்கப் போகிறோம். ஏனென்றால் கடந்த நாட்களிலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் 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 என்று நாம் அதிகமாக ஆண்டவரை குறித்து அறிவதிலும் நம்மை நாமே சோதித்து அறிவதையும் குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். குறிப்பாக இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், ஆகவே ஆயத்தமாகுங்கள் என்ற வார்த்தை அதிகமாக நாம் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. நானுமே என்னுடைய பள்ளி பருவத்திலே எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் இப்படி சொல்லுவார். எங்கள் தாத்தா எங்கிட்ட சொன்னார், இந்த ஏசாமி வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறாருன்னு. ஆனால் இன்னும் வந்துக்கிட்டு தாண்டா இருக்கார், எப்போ வருவார்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்ததான இது போன்ற பேச்சுக்கள் இந்த உலகம் எங்கும் பரவி கிடக்கிறது. வராரு வராரு வராருன்னு சொல்கிறீங்களே, எங்கே அவரை காணும்? இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகத்துக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. இப்படி ஒரு கேள்வி எழுவதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செயல்படுத்துவதை விட்டுவிட்டு அந்த வார்த்தையை அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டோம். ஆண்டவர் வரப்போகிறார் 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 மட்டுமே சொன்னோமே ஒழிய அதுக்கு அடுத்து நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து அதிகமாய் பேசவில்லை. இப்போது ஆயத்தமாக வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயந்திற்க வரப்போகிறார், ஆகவே பாவிகளே மனந்திரும்புங்கள், ஏன்னா நம்மலாம் பரிசுத்தவான்கள், ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க பூரா பாவி, அதனால் நீ மனந்திரும்பு, அப்போ தான் என்ன வருவோம், ஏசாமி வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் பூரா பேச ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு கடைசி காலம், பாருங்கள் கொடிய நோய்கள் வரும்னு எழுதியிருக்கு. இந்த கொடிய நோய்கள் அப்படிங்கிறது இந்த வரலாறு முழுக்க இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நடந்த மொத்த வரலாறிலும் இது போன்ற கொடிய நோய்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போவும் ஆண்டவர் வர்றார் வர்றாருன்னு தான் பேசினாங்க. ஆனால் ஆயத்தமாக இருப்பதை குறித்து நீங்களும் நானும் அதிகமாய் பேசவில்லை. ஆயத்தமாக இருப்பது என்றால் எப்படி?
அதிகமாக சொல்லணும்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. வீட்டில் உட்காந்து என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், இப்போ பைபிளை எழுதிக்கிட்டு இருக்கிறோம், பைபிளை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இதுதான் ஆயத்தமாய் இருப்பதா? ஆக அந்த திருமறை பகுதி அழகாக இரண்டு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறது. உண்மையான ஊழியக்காரன், விவேகமுள்ள ஊழியக்காரன், அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது சொல்லுகிறது. அப்போது கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நீங்களும் நானும் எப்படி நிறைவேற்றுகிறோம், அதுதான் இந்த ஆயத்தமாக இருப்பதிலே நமக்கு வைக்கப்படுகின்ற சவால் மிகுந்த கேள்விகள். நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது என்னுடைய பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள், எனக்கு கொடுக்கப்பட்ட மனிதர்களை நான் சரியாக வழி நடத்துகின்றேனா, உண்மையாய் அதை செய்கின்றேனா, விவேகமாய் அதை செய்கின்றேனா, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. இந்த உண்மை, இதை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியதில்லை. அல்லது இந்த உண்மை என்றால் என்ன என்பது நம் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருக்காக நான் உண்மையாய் செய்ய வேண்டும். இந்த இடத்துல எந்த விதமான ஒரு மாய்மாலம் இருக்கக்கூடாது, ஒரு ஹிப்போக்ரசி, அதாவது வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மைனா உண்மை, அதுதான். அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அன்பாகத்தான் இருக்க வேண்டும். நான் உன்னிடத்தில் அன்பாக இருப்பதைப் போல நடிப்பேன் என்பது அன்பு கிடையாது. நான் கோபப்படுவதைப் போல நடிப்பேன் என்பது கிடையாது. அப்போ அந்த உண்மையாய் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு உண்மை இருக்க வேண்டும், அதுதான் ஆயத்தமாய் இருப்பதனுடைய முதல் சவால். நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னோம் என்றால் அந்த ஆயத்தமாக இருக்கிறேன் என்பது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய உண்மையின் வழியாக வெளிப்படும். அடுத்தபடியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை விவேகம். இந்த விவேகம் என்கின்ற வார்த்தையை ஆங்கிலத்திலே வைஸ் என்று போட்டிருக்கிறார்கள். ஞானம், விவேகம், ஞானம், இதோடு தொடர்பு படுத்தப்படுகின்ற ஒரு சொல்லாடலாக இந்த சொல்லாடல் இருக்கிறது. இந்த சொல்லை குறித்து நான் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும்போது இது கிரேக்க வார்த்தையிலே வித்தியாசமான இன்னொரு பொருளை தருகிறது. அதாவது ஒரு விருப்பத்தோடு செய்யக்கூடியது, தாட்ஃபுல், மைண்ட்ஃபுல் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இந்த பணியை என்னுடைய மனதிலிருந்து எடுத்துக்கொண்டு நான் செயலாற்றுகின்றேன், அல்லது என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்டாக அதை மாற்றிக்கொண்டு செயலாற்றுகிறேன், என்னுடைய சொந்த விருப்பமாக இதை நான் செய்கிறேன். இட் இஸ் நாட் ஃபோர்ஸ் டு மீ. நான் ஆயத்தமாக வேண்டும் என்பதும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதும் என்மேல் திணிக்கப்பட்டது அல்ல. அது என்னுடைய விருப்பம், என்னுடைய சுய விருப்பம். என் இயேசு வருகிறார், அவரை நான் எதிர்கொள்ளப் போகிறேன், ஆகவே நான் உண்மையாக இருப்பேன். அதை என்னுடைய விருப்பப்படி, அதாவது என்னுடைய முழு விருப்பத்தின்படி செயல்படுத்துகிறேன். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இதுதான் ஆயத்தமாகுதலினுடைய விதிமுறைகள். இதை செய்கிற ஊழியக்காரனை ஆண்டவர் கனம்படுத்துவார் என்று அந்த இடத்திலே போடப்பட்டிருக்கிறது. இதை செய்யாத ஊழியக்காரனுக்கு என்ன கிடைக்கும் என்பதும் அந்த திருமறை பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு நிமிடம் நம்மை குறித்து யோசித்து பார்ப்போம். சரியாக ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் எவ்வளோ நேரங்கள் சொல்லுகிறோம், அப்பப்பா இவ்வளோ கொடுமையான காலங்கள், ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும், இப்படி தான் பேசுகிறோம். என்னுடைய ஆண்டவருக்காக உண்மையாக இருப்பதை குறித்து பேசியிருக்கிறோமா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் இந்த மாதிரி பேசுகிறார், ஆவியின் கனியிலே அன்பு தான் முதலாவது இருந்தது, இந்த அன்பை பெறுவதற்காக நான் 3 ஆண்டுகள் ஜெபித்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் எனக்கு அந்த 3 ஆண்டுகள் ஜெபித்த பிறகுதான் எனக்கு அன்பை தந்தார் அப்படின்னு சொல்கிறார். சரி, எல்லாம் முடிஞ்சோடனே நான் ஒரு சின்ன பையன், அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி போய், ஐயா இது என்னதுங்கயா அப்படின்னு கேட்குறேன். என்னை கண்டும் காணாத மாதிரி போயிட்டார். ஏன்னா அவர் பெரிய ஊழியக்காரர், நான் ஒரு சிறிய பையன். யோசித்து பார்க்கிறேன், அன்பை பெறுவதற்காக 3 ஆண்டுகள் நான் தவம் இருந்தேன், ஆண்டவரிடத்தில் கேட்டேன், கிடைத்தது என்றெல்லாம் சொன்ன ஒரு ஊழியக்காரர் நான் இப்போ போய் இப்படி நின்று கேட்ட உடனே, ஒரு சின்ன பையன் கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாரு? அப்போது பேசுவது ஒன்று, செயலாக்குவது இன்னொன்றாக இருக்கும்போது எப்படி நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை செயலில் கொண்டு வராமல் ஆயத்தப்பட்டு விட்டோம், ஆயத்தமாக வேண்டும் அப்படின்னு அடிக்கடி பேச வேண்டாம்.
ஆயத்தம் ஆகிறோம் என்பதை நம்முடைய செயலிலே காண்பிக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அநேகருக்கு செய்து நிறைவேற்ற வேண்டும். என் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் செய்ய வேண்டும். ஒருவேளை என்னிடத்தில் ஞானம் அதிகமாக இருக்கலாம். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஞானத்தை பகிர்கிறவனாக இருக்க வேண்டும். மற்றவங்கள விட எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருக்கிறத வச்சு நான் என்ன செய்யணும்? அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய எதிர்பார்ப்பு. ஆனால் என்னிடத்திலே அதிகமான பொருள் இருக்கிறது, என்னிடத்திலே அதிகமான செல்வம் இருக்கிறது, அதை நான் பகிர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? இது எல்லாமே நம்மிடத்தில் வைக்கப்படுகின்ற இன்றைய கேள்விகள். இந்த சூழ்நிலையிலே, இந்த லாக்டவுன் சூழ்நிலையிலே ஆயத்தமாக வேண்டும், ஆண்டவருடைய வருகைக்கு நேராக ஆயத்தமாகிறோம் என்று பேசுகின்ற ஒவ்வொருவரும் இதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே உண்மை இருக்கிறதா? அந்த உண்மை என்னுடைய முழு விருப்பத்தின்படி இருக்கிறதா? அல்லது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திருமறையிலே சொல்லியிருக்கிறது, ஆகவே நான் உண்மையாக இருக்க வேண்டும், அப்படி பேசுகிறோமா? இதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற சவால். நீங்களும் நானும் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதபடியினாலே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே மனுஷகுமாரன் எப்போது வருவார், எப்படி வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் ஆண்டவர் வருகை வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு நம்ம பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும்? இதை யோசித்து பார்ப்போம். ஆயத்தமாகும், சரியான முறையிலே நாம் ஆயத்தமாகும். அப்படி சரியான முறையிலே ஆயத்தமாவதற்கு ஆண்டவர் அவருடைய தைரியத்தை நமக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கர்த்தரின் அன்பும், தூயாகிய ஐக்கியமும்